ஒரு டீ சொல்லிக்கவா? யோ, இன்னும் ஒரு நெட்டு கூட கலட்டல, அதுவே ஒரு டீயா? கலட்டுங்க. அதான் கலட்டியாச்சுல, இப்ப டீ சொல்லிக்கவா? என்ன நக்கல் பண்ணியா நீயே? சே பாலாஜி. ஆங்க சார், என்ன வண்டி சர்வீஸா? சிவாடா. சிவாவா? அப்புன்னு புது மாடல் பைக்காப்பா? ஏண்டா, டென்த் வரைக்கும் ஒண்ணா படிச்சுமே, மறந்துட்டியா? ஏப்பா நீ படிச்ச? ஆய முடியா? ஆமா மறந்தே போயிட்டேன். ஏய் நல்லா இருக்கடா, இருக்கடா. ஆ நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அப்பா வந்தா இப்ப டீ சொல்லிக்கவா? சொல்லி தொலை. ஏய் ரெண்டு சாதா ஒரு ஸ்பெஷல். ஸ்பெஷல் டீயா? எனக்கு தானே. எனக்கு இருமு, நான் வச்சுக்கிறேன். நீ வாடா உக்கார. அப்படி சார் இங்க வாட்ட, பாத்து உக்கார். நான் என்னங்க நண்டி ஸ்பெஷல் அவருக்குனே காசு கொடுத்து? நானு சாருக்கு ஸ்பெஷலா? ரொம்ப நக்கல்றா உனக்கு. இந்தா இந்தடா போ, டீ ரொம்ப நல்லா இருக்காதுரா, பாத்து குடி. சரி சரி. இந்த பிசினஸ் நான் டெவலப் பண்ணதுக்குள்ள டேய் என்னடா, அந்த பொண்ணு பாத்துக்க போகுது, அப்படி போகும்போது பார்த்தா, அப்படி போகும்போது பாத்துக்க போறா? விடுறா, பொண்ணுங்க நல்ல வெறுப்பா இருக்கு. என்ன லவ் ஃபெயிலியரா? சரக்குக்கு ஒரு மேட்ரு சிக்கிக்குச்சு, இன்னைக்கு ட்ரீட்டு கன்ஃபார்ம். லவ் தான், காலேஜ் மேட்ரா, பொண்ணாவ. டேய் என்னடாச்சு? எந்த பொண்ணு கல்யாணத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணமோ அதே பொண்ணால் தான் எங்கள் லவ்லையும் ப்ராப்ளம் வந்துச்சு. காலேஜில் எங்களை மீட் ஃபார் ரீச் தர்றேன்னு சொல்லுவாங்க, ஃபைனல் இயரில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. நானும் பதிலுக்கு திருப்பி கத்தி பார்த்தேன், அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் அது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. சரி, 3 வருஷமா அவன மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணல, அப்ப தெரியல அவன் ட்ரக் அடிட்டேன்னு. நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கரெக்டர் தெரியாது. லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மீட் பண்றோம், ஆனா அதுக்காக 22 மணி நேரம் பிளான் பண்றோம். கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களும் நம்மளுக்கு பிடிச்ச பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் செய்கிறாங்க, அதை நம்பி நம்ம ஏமாந்துடுறோம். ஆனால் மேரேஜ் லைஃப் அப்படி இல்லை, 24 hours அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. எல்லாம் போன பின்னாடி புரிஞ்சு என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையே போச்சு. எதுவும் சொல்ல வேணாம்மா, நீ திரும்ப கிடைச்சதே எனக்கு போதும்டா. அழாதம்மா. டோன்ட் ஃபீல், நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு, இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். வீட்டுக்கு போலாமாம்மா. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், ஒரு சாதாரண ஸ்டிக்கர் போட்டு ஒரு சுடிதார் வாங்கணும்னா கூட 4 கடை ஏறி இறங்குறீங்க, 10 பேரை கன்சல்ட் பண்ணுறீங்க. ஆனால் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் மட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்டில் முடிவெடுத்துறீங்க. என் பொண்ணு வாழ்க்கை தான் வீணாக போச்சு.
நீயாவது புத்தியா பொழைச்சு. ஐஸ்கிரீம் கிட்டியே சாப்பிடு. சிவா, 10 நாள் போரிடா, உன்னை பார்க்காம எப்படிதானே இருக்க போறேன். போருதான், என்ன பண்ண முடியும்? பேசாம இங்கே ஸ்டே பண்ணலாமா? இல்லடா, குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி 10 டேஸ் ஒன்னா இருந்து படிக்கலாம். இது சரியா வரும்னு தோணல. ஏன், எதுக்கு ரிஸ்க்? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருந்து ஸ்டடி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் நாமளும். ஆமாமா. ஆனா பின்ன எதுக்காக தயங்குற? உனக்கு ஓகே, எனக்கு ஓகே. சரி போலாம். எங்க? ஒரு ரூம்க்கு. ம், போலாமே. நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கரெக்டர் தெரியாது. அவங்க கூட ஒரே வீட்ல ஒன்னா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கரெக்டர் என்னன்னு தெரியுது. சாரி சிவா, என் ஃப்ரெண்டு லைஃப் மாதிரி என்னோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் உன்னோட 10 நாள் சேர்ந்து தங்குறதே உன்னோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனக்கு வேற வழி தெரியல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் ஒரு ட்ரிக் அடிக்ட். என்னாச்சு? என்னது, நீ குடிப்பியா? ஏய் ச்சி, அது பீர், சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி. சமாளிக்காத, பீர் என்ன மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கறாங்க? அதுவும் ஆல்கஹால் தானே? பெரிய கண்டுபிடிப்பு. நீ குடிக்கிறத என்கிட்ட மறைச்சிட்டல? வேணும்லாம் மறைக்கல, நீ கேக்கல, நானும் சொல்லல. லுக் நந்தினி, நான் குடிக்காரன் கிடையாது. எப்பயாவது லைட்டா ஒரு பீர் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். குடிக்கிறது தப்புங்கற ஃபீலே உனக்கு இல்லையே, உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு நந்தினி, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலன்னு சொல்லிடு, நிறுத்திடுறேன். ப்ராமிஸ். உன் மேல சத்தியமா இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், போதுமா? சுபா, கிரேட் எஸ்கேப். நல்ல வேலை கிச்சன்ல இருக்கிற ரெண்டு ஃபுல்லா பாக்கல, பாத்திருந்தா டங்குவாரு கேண்டிருக்கும். விட்டு வந்துடுறேன். போதுமா சிவா, ப்ளீஸ் பி சீரியஸ். கட்டில் அந்த எட்ஜில் கொண்டு போய் போடு. போடுறா. அக்கா,
அக்கா பால் கொடுங்க அக்கா, தெரியாம அடிச்சிட்டோம். பால் வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். செய்வீங்களா? செய்வோம். சீக்கிரமா ஓரிங்க. சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரி அக்கா, சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை என் மம்மின் தப்பா நினைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவரை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி செய், இங்க வா. சரி சரி பாப்போ. மம்மி உங்களை உள்ள வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. லைனை பார்த்தா கேப் கொடுத்த மாதிரி தெரியல. டேய், ஒப்பனுக்கு என்ன தாண்டா வேலை? நீங்கள் சொல்லாமே தெரியுது அந்த ஆளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. இருக்கிறது பத்தாதுன்னு அண்டர் ப்ரொடக்ஷனா? என்ன சார் பண்ணுறது? எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, உங்கள் விஷயத்தை நான் எப்படி தலையிட முடியும்? நான் வந்த வேலையை பார்க்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? சிவா. உங்கள் பேர்? நந்தினி. டேய் பசங்களை ஆர்டர் பேர் சொல்லுங்க. ஹரிஷ், ரமேஷ், சுரேஷ், சுல்லா. சுல்லானா சார்? அவன் பேர் தனுஷ் சார். அப்போ ஓகே. பார்த்துக்கமா, முக்கியமாக வயிற்ற பார்த்துக்க. காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. நீங்க தான் சிவாவா? ஆமாம். ஏன் இல்லை, ஆள் சிறுசாக இருக்கீங்க, குடும்பம் பெருசாக இருக்கு, அதுக்கு ஆளா முக்கியம். என்ன இருந்தாலும் சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க. ஓ, இதுதான் எங்கள் எனர்ஜி ரகசியமா? நம்ம குருநாதர் பல ஜென்ரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு. தம்பி கையை கொஞ்சம் தூக்கு. கைக்கு ஓர போகிறது முக்கியம் இல்லை, புரியுதா? ஒரு டைப் பண்ண முகத்தை வச்சே முடிவு பண்ண முடியலையே. என்னது இது? படிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. கர்ம எவன்டா இதெல்லாம் எழுதி வச்சான்? பேசாம தூங்கிட வேண்டியதான். தூங்க தூங்க தூங்க. என்னடா தூங்குற? தூக்கம் வருது, தூங்குறேன். என்னென்ன பண்ண சொல்ற? நான் சூட ஒரு டீ போட்டு தரேன், அப்போ உன் தூக்கம் எல்லாம் போயிடும் பாரு. ஒரு தம் அடிக்க இப்படி பிச்சு எடுக்க வேண்டியது இருக்கு? லவ் பண்ற நமக்கே இந்த நிலைமைனா அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற பல பேரோட நிலமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு. பெஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே தம்மை விட்டுருணும். அப்படி என்ன இந்த சிகரெட்ல இருக்கு? இழுத்து பாரு, அப்போ தெரியும். பெருசா ஒண்ணுமே இல்லையே. புடி. ஹலோ,
போடுறா